கிலோ கிச்சடி சம்பா வச்சி வச்சி நெய் சோறு காலிஃப்ளவர் கறியும் செய்ய போறோம். மனமடக்க சமைப்போம், மனசார பரிமாறுவோம். நாலு கிலோ கிச்சிலி சம்பா அரிசியை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ அரிசியை கழுவியாச்சு, அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இன்னைக்கு நாங்கள் நாலு கிலோ நெய் சோறு செய்ய போகிறோம். நாங்கள் சொல்கிற அளவில் நாலில் ஒரு பங்கு ஒரு கிலோவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நாங்கள் அளவுலாம் சொல்லுவோம், கவனமாக பாருங்கள். பாத்திரம் சூடாயிடுச்சு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 800 கிராம், ஒரு கிலோவுக்கு 200 கிராம் வெங்காயம் சேர்க்கணும். இப்போ நெய் சேர்க்கலாம். 400 ml நெய், 400 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் சோறுக்கு நெய் மட்டுமே சேர்த்தீங்கன்னா ரொம்ப திகட்டும், சாப்பிட முடியாது. பாதிக்கு பாதி எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கோங்க. ஒரு கிலோ அரிசிக்கு 100 ml நெய்யும் 100 ml எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது, வதங்குச்சுன்னா நெய் சோறுக்கான கலர் வெள்ளை கலர் கிடைக்காது. பாதி வதங்கும் போதே பே லீஃபு, 3 பட்டை, அன்னாச்சிப்பூ, லவங்கம், ஏலக்காய். 150 கிராம் பச்சை மிளகாய். நான் பச்சை மிளகாவை கீராமல் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா பச்சை மிளகாவை நீங்கள் 2 கீரி போட்டுக்கலாம். அடுத்தது 1/2 கட்டு கொத்தமல்லி, 1/2 கட்டு புதினா. அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நூறு கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு. நெய் சோறு பொறுத்த வரைக்கும் வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் ரொம்ப நேரம் வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது, லைட்டாக வதங்கினாலே போதும். அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 800 கிராம், ஒரு கிலோவுக்கு 200 கிராம் தக்காளி. தக்காளியும் பெருசு பெருசாக தான் வெட்டி போடணும், ஏன்னா சின்ன சின்னதாக நம்ம நறுக்கி போட்டோன்னா நல்லா வதங்கி சாதத்தில் கலர் ஏறிடும். நம்மளுக்கு வெள்ளையாக சாதம் வரணும், அதனால் பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கோங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 4 கிலோவுக்கு 5 லிட்டர் 200 ml தண்ணி சேர்க்குறேன். 1 கிலோ அரிசிக்கு 1 லிட்டர் 300 ml தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தது சுட தண்ணி தான், நீங்களும் சுட தண்ணியே யூஸ் பண்ணுங்கள். மசாலா கொதிக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைப்போம். மூடி போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு, இந்த நேரத்தில் அரிசி சேர்த்துடலாம். 4 கிலோ கிச்சிலி சம்பா அரிசி நல்லா வடித்து எடுத்துக்கோங்க, தண்ணி இல்லாமல் வடிச்சுக்கோங்க. அரிசி போட்டு ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது, லேசாக கிண்டுங்க அரிசி உடையாமல் இருக்கிறதுக்கு. அரிசி சேர்த்தாச்சு, கொஞ்ச நேரம் மூடி வைப்போம்.
அரிசியும் தண்ணியும் சமமா வர வரைக்கும் மூடி போட்டு வைப்போம். மூடி போட்டு 10 நிமிஷம் ஆயிச்சு, இப்ப திறந்து பார்க்கலாம். அரிசியும் தண்ணியும் ஒரே மட்டத்துக்கு வந்துருச்சு. இதுதான் தம் போடுறதுக்கு சரியான நேரம். தம் போட்டலாம். தம் போடுறதுக்கு முன்னாடி முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். தம் போட்டு 15 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்ப திறந்து பார்க்கலாம் நெய் சோறு எப்படி வந்திருக்குன்னு. நெய் சோறு சூப்பரா வந்திருக்கு. சாதம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டவே இல்லை. நல்ல புல புலன்னு இருக்கு. வாசனையும் நல்ல கமகமன்னு இருக்கு. Watching, please subscribe, share and support us.